இப்பிறவியிலேயே கதி அடைய என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவியிலேயே, இந்த பர்த்திலேயே, டு அட்டைன் சால்வேஷன், டு அட்டைன் மோக்ஷா, டு அட்டைன் என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், வாட் ஆம் ஐ டு டூ? நான் என்ன பண்ணணும்? இதுதான் இது. என்ன பண்ணணும்? நான்ன்றவனை உள்ள திரும்பணும். தமிழ்நாட்டினுடைய வார்த்தையை உடனே உபதேசமா வச்சுக்கணும். உள்ள கடக்கிறதுக்கு உள்ளதானே வரணும், உள்ளதானே நான் இருக்கு, நானு தானே உணர்ச்சியாவும் நினப்பாவும் வந்துகிட்டு இருக்கு, மறப்பாவும் இருக்கு. எல்லாம் என்ன? நம்மளுடைய தனி மனத்துல நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஏன் ரிஃப்ளெக்ஷன் சொல்ல வேண்டியதா இருக்கு? பிரபஞ்சமானோ நம்மளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து உங்கள் நான் மூலமாக தனி மனம் போல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு அஞ்சறிவு பசுவுக்குள்ள மனம் இல்லாமல் இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகல. அதனாலதான் அது வந்து வாயில்லா பிராணின்னு வேற பேரு. அதுல வந்து அறிவு வந்து அடுத்த லெவல் போன பசு தெரியவே இல்லை. இங்க பசுல சூக்ஷ்மத்தன்மை இருக்கும், ஆனா அந்த சூக்ஷ்மம் வெளிப்படுறதுக்கு பாஷை வேணும், பாஷை இல்லைங்க. சோ எல்லா உணர்ச்சிகளும் அசைவுகள், உடல் அசைவுகளாலையும் அவைகள் எழுப்பும் ஒலிகள், அந்த ஒலிகள்ல பாஷை இல்லை, கிளியரா. சோ உள்ள வந்து ஆராயும் மனம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே சரண்டரான, உணர்ச்சிக்கு சரண்டரான பாவம் தான் அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கு. இங்க மனுஷங்கிட்ட இந்த மனமும் புத்தியும் கொடுக்கப்பட்டதே என்ன? அப்படியே கண்ணை விரிச்சு, மனத்தை விரிச்சு, புத்திய விரிச்சு, அப்படியே அஞ்சறிவு வரைக்கும் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை பார்த்து, அட இதுங்கெல்லாம் அப்படியே பொட்டிப்பாம்பு மாதிரி கிடக்கிது, ஒரு டைனாசரை கூட அடக்கிடலாம். ஏன்னா யானையை அடக்க தெரிஞ்சவன் மனுஷன். புலிய சர்க்கஸ்ல அடக்கிறோம், சிங்கத்தை சர்க்கஸ்ல அடக்கிறோம், என்னென்னவோ மிசைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தெரிஞ்சவனுக்கு தம் புத்தி எங்கேருந்து வருதுன்னு தெரியாம அவன் வந்து ஆன்ம ஞானத்தை விட்டுட்டான். இங்க ஆன்ம ஞானம் அடைஞ்சாத, ஆன்ம ஞானம்னா என்ன? உன்னுடைய சுரூபத்தை பார்த்தேன்னா நீ தான் சகலமும் தெரிய வந்துடும். அது பேர் தான் கதி. கதின்னா வந்து இவனுக்கு இந்த உடம்பா இருக்கிற மனசுக்கும் புத்திக்கும் இன்னும் வந்து பவரை ஏத்துறது இல்லை, சக்தியை ஏத்துறது இல்லை, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய ஏத்துறது இல்லை. இன்னும் லாயராவா ஆக போறோம், என்ன பண்ண போறோம்? இல்லாட்டி அரசியல்வாதி யாருக்கா? கதின்னா வந்து இது எல்லாமே போய் அப்படின்றத உணர்றதுக்கு தமிழ்நாட்டின் அற்புதமான முடிந்த உபதேசமான உள்கடையில உள்ள வந்து தாபமயமா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா போட்டுருக்கும். தன்னை உணர ஃபர்ஸ்ட் தாபம் அவசியம். தாபம் என்ன? தவிக்கிறது, பொய்களோட வாழ முடியாம தவிக்கிறது. சதா வந்து இன்பத்தில் நாட்டம், துன்பத்தை தவிர்த்தல், இதுதான் நம்மளுடைய 24/7 வாழ்க்கையா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு வார்த்தை யாராவது சொன்னா கூட உள்ள வந்து மனம் பதபதைக்குது, சுருங்குது, என்னென்னவோ நடக்குது இல்லையா? யாருக்கு சுருங்குது? அந்நியர் யார், கேட்ட நீங்கள் யார்? நீங்க உங்களை விசாரிக்காதனால தானே சுருங்குதல், அவமானப்படுதல், குறுவுதல், நல்லவனாக மாறுதல். இந்த ஆட்டெல்லாம் ஆடி 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 ஓஞ்சாச்சு. உணர்ந்தவர் இருக்கிற போது உணர்ந்தவர் சொல்கின்றார். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் தாபம் வேணும்ப்பா, இந்த ஆட்டமே வேணாம். நல்லவன் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கோ இங்க எதையோ சாதிச்சு இந்த உலகத்துல இந்த தனி பொய்ய வந்துட்டு வந்துட்டு போறவனை ப்ரூவ் பண்றதுக்கோ இங்க ஒண்ணுமே இல்லை. இவனை ஒழிக்கிறதுக்கு, இவன் யாருன்னு தெரியறதுக்கு, ஃபர்ஸ்ட் உண்மை தெரியறதுக்கு, பொய்யா இருக்கிறவனே ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு தாபம் வேணும். அது சதா இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் தேடுதல். அதுக்கப்புறம் என்ன? வேற வழியே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல வந்து நீங்க ஆசிரமா ஆசிரமமா ஏறி இறங்கலாம், புஸ்தக குப்பைகளை வச்சுக்கலாம், மதங்கள் தூரம் அப்படியே கட்டி புடிச்சுக்கலாம், எல்லாம் சித்தாந்தங்கள். அது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை கோட்டை விட்டுட்டு எழுந்த மனிதனுக்கு குரூப் குரூப்பாக செஞ்சிருக்கு. ஆனா மதத்தில் இருந்த மகான்கள்லாம் உணர்ந்துட்டாங்க. ஒரு ஜீசஸ் உணர்ந்தவர், ஒரு ப்ரோஃபெட் முகமது உணர்ந்தவர், இந்து சமயத்துல கேட்கவே வேணாம், ஏகப்பட்ட சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அதுவும் முக்கியமா தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னா என்ன? ஆன்ம ஞானம் தான். ஏன்னா ஒரே வார்த்தை போறோம், உலகத்திலேருந்து பிரிஞ்சு நிக்கிற தன்மையை காமிக்குது. என்ன வார்த்தை? உள்கட, கடவுள். சோ உள்ள கடக்கிறதுக்கு உள்ள திரும்பி, உள்ள திரும்பி முடிச்ச ஒருவர் பெரிய சமுத்திரம் போல கருணை கடலாக ஆன்ம ஞானியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
அவர் அவர் சரணடைஞ்சு அவர் என்ன சொல்றாரோ அஞ்சு புலன்களையும் பொத்தி கொண்டு மனத்தில் எண்ணம் முதியாமல் ஆயுரக்கம் போல இருக்கிற அந்த ஞான நிலைய உணர்றதை தவிர இங்க நம்மளுக்கு அது மூலமா தான் கதி கிடைக்குமே தவிர வேற கதியே கிடையாது. உணர்ந்தவர் ஒருவர் இருக்க உபதேசம் பெற உபதேசத்தில் சதா தோய்ந்து நிற்க ஏன்னா இதுக்கு வந்து அப்பேற்பட்ட இது எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றது பேர் தான் வைராக்கியம். எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாது அப்படின்னு தவிக்கிறவனுக்கு கதி கிடைக்கும். எனக்கு ஒரு உணர்ச்சி தனியா நான் வந்து ஆணாவோ பெண்ணாவோ வயசாவோ குடும்பமாகவோ பணமாகவோ அந்தஸ்தாகவோ எதுவும் வேணாம்பா, எனக்கு வேண்டியது இதெல்லாம் நடக்கிற அவன் யாரு, உண்மை பொருள் என்ன, இப்படின்றது தாபம். அதை உணர்ந்தவர் இருந்து கொண்டிருக்கின்றார், உணர்த்தப்பட்டு கொண்டிருக்குது. எல்லா சசங்களுமே அதுதான் உணர்த்தி கொண்டிருக்குது. சரணடைதல் சதா உங்க புத்தியும் உங்க மனமும் எண்ண ஓட்டங்களும் எண்ணுபவனும் உணர்ச்சி ஒருபவனும் அகந்தையும் ஒடுக்க வேண்டும், இது பேர் தான் சரணாகதி. அவ்வளவுதான். இதனுடைய தொடர்புடைய அனைத்து சசங்கங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் இதோடு சேர்த்து பாருங்கள். இதற்கு நீங்கள் இருந்து செய்ய வேண்டியது 24/7 சும்மா இரு சொல்லற சுரூபமா என்ற எண்ணுபவனை இல்லாம பண்ணணும், உணர்ச்சி மயமா இருக்கிறவனை இல்லாம பண்ணணும். என்ன ஆழ்வுறக்கம் தான் அந்த நிலை, ஞான நிலை அவ்வளவே. இது காத்தால உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பண்ணணும், எழுந்த உடனே தியானம் கிடையாது, நைட்டும் பண்ணணும். எப்ப பாரு வந்து உள்ள ஒரு பகுதி விழிப்புணர்வு உணர்ச்சியில போய் அப்படியே ஐக்கியமாயி எண்ண ஓட்டங்கள போகாமல் தனியா நிக்க வைக்கிற தகுதியை ஃபர்ஸ்ட் அனைவரும் பெற்று விடுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் உபதேசம். தனியா ஒரு ஆள் இருக்கணும்பா 24/7 பேசுறதுக்கு முன்னாடி அவனை பேச விடக்கூடாது, நினைக்கிறதுக்கு முன்னாடி நினைக்க விடக்கூடாது, உணர்ச்சி வசப்படுத்த மாதிரி உணர்ச்சியே வசப்பட வைக்க கூடாது. ஏன்னா அப்படிதான் இருந்தோம் தூக்கத்துல. சோ அதை இங்க நிலை நாட்டலாம். இதை உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும், இது புத்தகத்தில் கிடைக்காது. அவ்வளவே. அனைத்து சசங்கங்களையும் பாருங்கள், அடுத்ததில் சந்திப்போம்.